வணக்கம் மாணவர்களே, நம்ம எப்போவுமே கணக்கை கஷ்டப்பட்டு படிப்போம். இன்றைக்கி விளையாடிட்டே கற்றுக்க போகிறோம். அதுவும் கடிகாரத்தை பயன்படுத்தி. நம்ம பொதுவாகவே கடிகாரம், அதாவது வாட்சை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டைம் பார்க்கறதுக்கு தான் இல்லையா? இன்றைக்கி கூட்டல் கழித்தல் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 13 நான் கண்டுபிடிக்க போகிறேன் கடிகாரத்தை பயன்படுத்தி. நான் கூட்டி கண்டுபிடிக்க போனால கூட்டல் குறி போடுறேன். 12 + 1, 11 + 2, 10 + 3, 9 + 4, 8 + 5, 7 + 6. இவ்வளோ ஈஸியாக கிடைச்சிச்சு பாருங்களேன். கூட்டி பாருங்கள், ஆன்சர் 13 வரும். இதே மாதிரி விளையாடிட்டே கற்றுக்குங்க. அடுத்து பாருங்கள், 2வது கொஷினில் வட்டம் மட்டும் போட்டிருக்க. பொதுவாகவே டைம் பார்க்கணுன்னாலே மாணவர்களுக்கு வந்து அந்த நம்பர் போட தான் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். வட்டம் அழகாக போட்டுருவாங்க. நம்பரை கூட்டல் குறி மாதிரி ஃபஸ்ட்டு அந்த 12, 3, 6, 9 மூணோட அடுக்குகளை எழுதிருங்க. அதுக்கப்புறமா இடைப்பட்ட எண்களை சரியான இடைவெளியோடு எழுதுங்க. உங்களுக்கு கரெக்டான டைம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுவும் அந்த எண்களை நேர்நேராக எழுதணும், சரியா? அதுக்கு தான் இப்போ நான் அதை எழுதி காமிச்சேன். இப்போது 11 எப்படி வரும் கடிகாரத்தை பயன்படுத்தி அப்படின்னு பார்க்க போகிறோம். 12க்கும் 11க்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா? அது பெரிய நம்பர், அதனால் அதை தூக்கி வெளியே போட்டுடலாம். அதுக்கு வேணாம் நமக்கு. இப்போ 11 கூட்டல் முறையில் என்னென்ன எண்களை கூட்டுறது? 11 ஜீரோவை கூட்டினா 11, அடுத்து 10 + 1, 9 + 2, 8 + 3, 7 + 4, தென் 6 + 5. வாவ், எவ்வளோ ஈஸியாக 11 கிடைச்சிடுச்சு இல்லை? ஜாலியாக விளையாடிட்டே நம்ம 13, 11 கற்றுக்கிட்டோம். அடுத்து 3வது கணக்கில் கழித்தல் முறையில் 6 எப்படி போடுறதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கழிக்க போகிறேன். ஆனால் கழித்தல் குறி போடுறேன். பாருங்கள், நல்லா கவனிங்க. 12 6 கழித்தா 6, 11 - 5 = 6, 10 - 4 = 6, 9 - 3 = 6. அப்படியே ஒரு பூ ஷேப் வரும் பாருங்கள். குழந்தைங்க இந்த மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்றைக்குமே உங்களுக்கு விளையாட்டு முறையில் கற்றுக்கிட்டிங்கன்னா மறக்காது. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு படிச்சிங்கன்னா கணக்கு ரொம்ப சிரமந்தான், விளையாடிட்டே படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை பேஸ் பண்ணி ஒர்க் ஷீட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க. 6 + 4 = 3 + 7, ரெண்டுமே வேற வேற எண்கள், ஆனால் ரெண்டுத்துக்குமே ஒரே பதில். கூட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், 10. இப்போ 2வது கணக்கு பாருங்க, 8 - 2, 8 - 2 போச்சுன்னா எவ்வளோ? 6. 11 எதை கழிச்சா நமக்கு 6 கிடைக்கும்? சூப்பர், 5. ஏன்னா மேலே போட்டிருக்கோம் இல்லையா கடிகாரத்தில். இதே மாதிரி எல்லா சம்ஸையும் போட்டு பாருங்க, ஈஸியாக கணக்கு புரியும். இதே மாதிரி கடிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் எதனா எங்களை புதுசாக கண்டுபிடிச்சி விளையாடி பாருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.